உயர்ந்த மனிதர்களுக்கான உயர்ரகமான கார் ஆல் நியூ ஹோண்டா சிட்டி புதிய சலுகைகளுடன் விற்பனையில். வேலை வாய்ப்பு என்று சொல்ல வேலை வாய்ப்பு இப்பொழுது இந்தியாவில் கொட்டி கிடக்கின்றது. வேலை செய்வதற்குத்தான் ஆட்கள் கிடையாது. இன்னும் ஒன்று சொல்றார்கள், இந்தி படித்து விட்டால் இந்தியா முழுவதும் நாம் போய் வேலை செய்து விடலாம் என்று. இப்போது தமிழ்நாட்டில் வேலை செய்பவர்கள் யார்? இந்திக்காரர்கள் இல்லாவிட்டால் தமிழகத்தில் ஒரு வேலையும் இல்லை. அந்த அளவுக்கு ஓட்டலிலும் சரி, முடித்திருத்தத்திலும் சரி, கட்டுமான பணியிலும் சரி, சாலை போடுவதிலும் சரி, எல்லா இடங்களிலும் வடமாநில தொழிலாளர்கள் தான் நிறைந்திருக்கிறார்கள். இது எதை காட்டுகிறது? வடமாநிலங்களில் தொழில் இல்லை என்பது தெரிகிறது, வேலை வாய்ப்பு இல்லை என்று தெரிகிறது. தமிழகத்திலே வேலை வாய்ப்பு கொட்டி கிடக்கின்றது என்பது தெரிகிறது. இன்னும் வந்து இந்தி படித்து விட்டால் இந்தியா முழுவதும் வேலை கிடைத்து விடும் என்பதும் பொய் என்பது ஆகிறது. வேலை வாய்ப்பை நாம் சரியாக பயன்படுத்தவில்லை. இங்கே இருப்பவர்கள் எல்லாம் இப்பொழுது சோம்பேறி ஆகி கொண்டிருக்கிறார்கள். இது மறுக்க முடியாத உண்மை. 100 நாள் வேலை திட்டம் ஒரு அற்புதமான திட்டம். அந்த திட்டத்தை வந்து சோம்பேறிகளாக மரத்தடியிலே பேசிக்கொண்டு வேலையை செய்யாமல் இருக்கிறார்கள். அரசாங்கம் ஒரு நல்ல திட்டத்தை கொண்டு வந்தால் அதை சரியான முறையில் பயன்படுத்துவது பொதுமக்களுடைய பணி. ஆனால் தமிழகத்திலே பெரும்பாலான எல்லாரையும் குறை சொல்லவில்லை, பெரும்பாலானவர்கள் சோம்பேறிகளாகிவிட்டார்கள். நம்முடைய நாம் கடமையை செய்தால் நம்முடைய சமுதாயம் நன்றாக இருக்கும். இன்றைக்கு 10 வருடம் 20 வருடம் 20 வருடங்களுக்கு பிறகு பாருங்கள், இன்றைக்கு கூலிகளாக வந்திருக்கின்ற வடமாநில தொழிலாளர்கள் முதலாளிகளாக இருப்பார்கள். இன்றைக்கு முதலாளிகளாக இருக்கின்ற தமிழர்கள் கூலிக்காரர்களாக இருப்பார்கள். இது வருத்தப்பட வேண்டிய செய்தி. இதையெல்லாம் நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும். பொதுமக்கள், நான் மட்டும் வேற ஆளும் இல்லை, நாம் மாற வேண்டும். நம்முடைய வேலையை நாம் செய்ய வேண்டும், நம்முடைய கடமையை நாம் செய்ய வேண்டும். நம்முடைய வேலையை, நம் கடமையை நாம் செய்தால் நமது வீடும் நல்லா இருக்கும், நம்முடைய குழந்தைகளும் நல்லா இருக்கும். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாகிவிட்டன, குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாகிவிட்டன. திடீரென்று எப்படி மாறிவிட்டது இந்த சமுதாயம்? அதற்கு காரணம் இன்டர்நெட். பல நல்ல விஷயங்களை, நல்ல செய்திகளை கொட்டி கொடுக்கிறது இன்டர்நெட். ஆனால் கெட்ட விஷயங்களையும் கொடுக்கிறது. ஆனால் மனித மனம் கெட்ட விஷயத்தை ஈர்ப்பதனால்தான் பெண்களுக்கு எதிரான குற்றங்களும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களும் இருக்கின்றன. ஆகவே பாதுகாப்பு முக்கியம். பெண்கள் வெளியில் மட்டுமல்ல, இந்த இன்டர்நெட் இந்த இதிலையும் நீங்கள் கண்டிப்பாக தயவு செய்து மிகவும் பாதுகாப்பான முறையில் அணுக வேண்டும். உயர்ந்த மனிதர்களுக்கான உயர்ரகமான கார் ஆல் நியூ ஹோண்டா சிட்டி புதிய சலுகைகளுடன் விற்பனையில்.